சனிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை வாங்குங்கள் வருமானம் இரட்டிப்பாகும் அராச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை வாங்குவதன் மூலம் கடன் பிரச்சனையை முழுமையாக தீரும் கடன் தொல்லையில் இருந்து மீண்டு வர நாம் வாங்க வேண்டிய பொருளை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம் அனைவருக்குமே பயனான ஒரு பதிவாக இது இருக்கப்போவதால் போவதால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைய தவறாதீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட சனிக்கிழமையில் நாம் வாங்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே சனிக்கிழமையில் நாம் சனி பகவானை வழிபடுவது வழக்கம் அதேபோல் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவதையும் நம்மில் பலரும் வழக்கமாக வைத்திருப்பர் ஒரு சிலர் சனிக்கிழமைகளில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது என்று சொல்வதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆயினும் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம் சனிக்கிழமைகளில் தாராளமாக செய்யலாம் குறிப்பாக கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் முழுமையாக மீண்டு வந்துவிட முடியும் சனிக்கிழமை என்று சொன்னாலே அன்றைய தினத்தில் நாம் யாரிடத்திலும் பணத்தை கடனாக பெறக்கூடாது அப்படியே வாங்கினாலும் அந்த கடனை உங்களால் விரைவில் கட்டி முடிக்க முடியாது அது மட்டுமில்லாமல் மீண்டும் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் அப்படி சனிக்கிழமைகளில் நீங்கள் வாங்கிய கடனை செலுத்துவதற்காக அன்றைய தினத்தில் ஒரு சிறிய தொகையை கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது சிறுக சிறுக குறைவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் தீராத கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் சனிக்கிழமையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையானது விரைவிலேயே முழுமையாக தீர வேண்டும் என்று லக்ஷ்மி தாயாரிடமும் பெருமாளிடமும் மனமுருகி வேண்டி துளசி மாலை சாற்றி வழிபட்டு வர எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது சிறுக சிறுக குறைவதை உங்களால் உணர முடியும் அடுத்ததாக சனிக்கிழமையில் எல் சேர்க்கப்பட்ட பொருளான எள்ளுருண்டையை சனி பகவானுக்கு நெய் வைத்தியமாக வைத்து படைத்து அவருக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து சனி பகவானை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் மேலும் சனிக்கிழமைகள் காகத்திற்கு நீங்கள் இந்த எள்ளுருண்டையை வைக்கலாம் அதே சமயம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் இதை நீங்கள் தானமாக கூட கொடுக்கலாம் அதே சமயம் நீங்களும் அந்த எள்ளுருண்டையை சாப்பிடலாம் இப்படி செய்வதன் மூலம் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி ஓரையில் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இவைகளை செய்யும் பொழுது உடனடி பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும் இனியும் வாழ்க்கையில் கடனே வரக்கூடாது என்ற எண்ணத்துடன் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்திடலாம் பயனான இந்த பதிவை முழுமையாக கேட்ட நீங்கள் மறவாமல் அட்ரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்